ஆண்டவர் மறுமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அவர் அன்பரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவரை பாடுவோம் என்றுதான் நிகழ்ச்சியில இந்த நாளிலே நாம் இணைந்திருக்கிறோம். தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த ZFGT டிவியோடு கூட இணைந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த ஃபங்க்ஷன் நாளில் இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த நாளில் நம்மளும் கூட பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ் அவங்க தன்னுடைய குடும்பத்தோடு கூட இணைந்திருக்கிறாங்க. அவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் இந்த நாளில் துதிய ஆராதனை நடத்த இருக்கிறாங்க. அவர் குடும்பமாய் அவருடைய பையன் அவர் வந்து கீபோர்டு வாசிக்கிறாரு. இவங்க பாடி ஆண்டவரை மையப்படுத்த போறாங்க. பிரேஸ்ல அதே போல பாஸ்டர் பிலமோன் நிர்மலநாதன் அவங்க சிலோன்ல இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அதனால தேவனுடைய வார்த்தையை அவங்க நம்ம கொடுத்திருக்கிறாங்க. இன்று நாட்களாக இவர்கள் அனைவருமே என்னுடைய நண்பர்கள், நீண்டகால நண்பர்கள், வேதாம கல்லூரி நண்பர்கள். நாங்கள் ஒன்றாய் இந்த நாளில் இணைந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாம மையப்படட்டும். இந்த நாளில் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். என்னுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரும்படியான ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். நீங்களும் அருமையான பாஸ்டரோடு கூட இணைந்து துதித்து ஆராதியுங்கள். என்னுடைய வார்த்தையை கேளுங்கள். அன்று நிச்சயமாய் உங்களோடு கூட இடைபடுவதை நீங்கள் பார்க்க முடியும். இப்பொழுது நான் ஒரு துவக்க ஜபத்தை ஜபித்து பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ் அவருடைய கரங்களை கொடுக்கும்படியா விரும்புகிறேன். ப்ரேஸ் தி லார்ட். அன்பின் ஆண்டவரையும் என்று துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த அவரை பாடுவோம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இணைந்திருக்கிற அன்றோரே எங்களோடு கூட தூய் ஆவியானவர் நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அன்றோரே இந்த வேலை பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள் துதியாரம் நடத்தும் போது கத்தாவே நாம் மையப்படட்டும். அதே போல தொடர்ந்து அன்றோரே தேவ செய்தி கொடுக்கிற உங்களுடைய ஊழியக்காரர் அன்றோரே ரெவரன் ஃபிலமன் நிர்மலநாத அவர்கள் மூலமாக நம்முடைய வார்த்தையை நம்முடைய மக்களுக்கு தந்தருவீராக. ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவீராக. ஆசீர்வதித்தரும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாமத்தினாலே தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மேலான கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கடந்து வரும்படியாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த 2020 ஆண்டை நாம் திரும்பி பார்க்கிற போது எத்தனையோ பிரச்சனைகள் நடுவாக, எத்தனையோ சூழ்நிலையின் நடுவாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த பல நம்ம பிறந்த நாள் முதல் இந்த 2020 வரைக்கும் காணாத மிகப்பெரியதான ஆபத்தான பாதைகளை நாம் கடந்து வந்த போதும் கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய தயவினாலும் நாம் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வரும்படியாக, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் செய்த மேலான கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை நாவுகளை கொண்டு துதித்தாலும் அது அவருக்கு ஈடாகாது. காரணம், அவர் நம்ம மேல பாராட்டினதான கிருபையும் இரக்கமும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலே நாங்கள் குடும்பமாய் உங்களோடு கூட இணைந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நாங்கள் ஆராதனையை நடத்தினாலும் பாடலை பாடினாலும் நாம் எல்லாரும் சேர்ந்துதான் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அதுதான் கர்த்தர் விரும்புகிறதான காரியம். பாஸ்டர் பிளமோன் அவர்கள் சிறீலங்காவில் இருந்து நம்மோடு கூட இணைந்திருக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். அவரை ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்லுகிறேன். பாஸ்டர் ராபின்சன் சொன்னது போல அவருடைய நீண்டகால நண்பர், என்னோடு கூட வேதாம கல்லூரியிலே படித்தவர், நல்ல ஜெபிக்கிறவர், ஜப வீரர். ஆண்டவர் அவரை ஸ்ரீலங்கா பகுதியிலே வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் இன்றைக்கு தேவ செய்தியை கொடுக்க வந்திருந்தாலும் நம்மோடு கூட சேர்ந்து அவர் கர்த்தரை ஆராதிக்கிறதிலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தரை நாம் மேம்படுறதா ஏன்னு சொன்னால் நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதித்தால் தான் அது ஆராதனை. நான் ஒருவன் மாத்திரம் ஆராதிக்கிறது ஆராதனை அல்ல. நம்ம எல்லாரும் இணைந்து தேவ நாமத்தை உயர்த்துகிறதான் மிகப் பெரிய ஒரு நல்ல ஆராதனை. அதனால நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் ஜெபத்தோட ஜெயகீதங்களே 285வது பாடல், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்ற பாடலை நாம் பாடி கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம்
அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து I'm gonna make it.
நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே தீமைகளை நன்மையாக மாற்றினே துன்பங்களை இன்பமாக மாற்றினே தீமைகளை நன்மையாக மாற்றினே நன்றி அப்பா நன்றி
அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆசிரமம் கொஞ்ச நேரம் நம்மளை ஆராதனையில நடந்து போறாங்க. அல்ல ஆண்டவரை உயர்த்தி ஆராதிக்க போறாங்க. ஆண்டவரை அவரோட கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவர் நல்லவர் நல்லவரையா நல்லவரையா நீ ஆராதிக்கிறவையா
நன்மைகளை
இரக்கத்துக்காக இந்த வருடமெல்லாம் கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வருஷத்தின் ஆண்டவரே இந்த கடைசி நிர்வரமாய் கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி ஐயா, இந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் பாராட்டி கொடுத்த நன்மையான இருதலுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எபினேசர் நிர்வாணையா ஒன்று சேர்ந்துமே நாங்கள் பாடி ஆராதிக்க உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை உயர்த்த உமக்கு நன்றி சொல்ல நேரங்களை எல்லாம் கத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை நீங்களோடு கூட பேசுகிறார். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற மண்ணாவை எங்களுக்கு எங்களுக்கு தந்து எங்களை போஷித்து நடக்கும்படியாச்சு. கருத்துக்களாக எங்களை ஓகேப்படுத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளில் மிக அருமையான ஒரு ஆராதனையை தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ரெவரன் ஃபிலமோன் நிர்மலநாதன் அவர்கள் ஸ்ரீலங்கா இணைந்திருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஜெப வீரர், ஊக்கமாய் உண்மையாய் மிக தீவிரமாய் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறாங்க. விசேஷமாய் கர்த்தரை கொடுத்ததான ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன் என்று நான் நன்றாக அறிவேன். அநேகரை கர்த்தருக்குள்ள வழிநடத்தவும் அநேக ஊழியர்களை உற்சாகப்படுத்தவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரமாக அன்று பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் கூட அவர் அவருடைய கரங்களில் கொடுக்கிறார்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்கள் அனைவரோடும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் பாராட்டின நல்ல கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். முதலாவதாக என்னுடைய அன்பு நண்பனும் பாஸ்டருமாக இருக்கிற ராபின்சன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறோம். பாடல் வழி நடத்தின என் அன்பு சிநேகிதன் ஸ்டீவனுக்காக நான் நன்றி சொல்லுகிறோம். நாம் எல்லாரும் ஒரே வேதாம கல்லூரியில இருந்து படித்து தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆண்டவராகிய தேவனாலே வழிநடத்தப்பட்ட பிள்ளைகளாக கர்த்தரங்களை பார்க்கிறார். இந்த நல்ல ஆராதனை நாளிலும் இது ஒரு 52வது வார ஆராதனையாக இருக்கிறபடினாலே நாளிலே பல தேசங்களிலே பல இடங்களிலே கர்த்தருடைய ஆராதனையை நாங்கள் காண்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் பல ஆசீர்வாத நன்மைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தருகிறவராய் இருக்கிறார். இந்த லைஃப் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீலங்கா தேசத்திலே நாங்கள் பல இடங்களிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். என்னுடைய திருச்சபையானது தலைமை சபையானது கோயம்புத்தூர் பட்டணத்திலே ஐபிஏ திருச்சபையாக காணப்படுகிறது. அதனுடைய தலைமை போதகராக டாக்டர் ரெவரண்ட் டேவிட் பிரகாசம் ஐயா அவர்கள் எங்களோடு கூட மிகுந்த ஐக்கியமுடையவராக இருக்கிறார். அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரோடும் மீண்டுமாக தேவ செய்தியை கொண்டு வர தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலிருந்து உங்களுக்கு கூட ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளும்படிக்காக விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்திலே ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்த தேவதாசனாக காணப்படுகிறார். பலருடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஒரு விசேஷித்த காரியங்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள். நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்ய வந்த நாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்து ஆண்டவராய் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட சற்று நேரம் நாம் பகிர்ந்து கொள்ளும்படிக்காக விரும்புகிறேன். 1 கொரிந்தியன் புஸ்தகம் 9:24 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நம்முடைய ஓட்டம் ஜெயமுள்ள ஓட்டமாய் காணப்பட வேண்டும். ஏதோ பந்தய சாலையில் ஓடுகிறோம், ஏதோ இந்த ஊழியத்தை செய்கிறோம், ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம் என்று அல்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடும்படிக்காக வேதம் சொல்லுகிறது. அதனால் நாங்கள் ஓடும் போது ஒரு ஆரம்பம் இருந்தால் நிச்சயமாக அது ஒரு முடிவு இருக்கும். நம்முடைய முடிவு என்னவா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதத்திலே நாங்கள் பார்ப்போமானால், பந்தய சாலையில் இந்த ஓட்டத்திலே விசுவாச ஓட்டத்திலே கிறிஸ்தவ ஓட்டத்திலே ஓடுகிற நாம் ஒரு இலக்கை நோக்கி ஓடும்படிக்காக வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 3:12-14 வசனம் சொல்லுதுக்கு, நாம் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனான் என்று எண்ணாமல் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ, கிறிஸ்தவளாகிய நம்மை ஆண்டவராகிய தேவன் உலக தோற்றம் முதல் தெரிந்து கொண்டு இந்த நல்ல ஓட்டத்தை இந்த பூமியிலே கொஞ்ச காலம் ஆண்டவருக்காக நாம் ஓடும்படிக்காக தேவன் அழைத்திருக்கிறார். அப்படி நம்முடைய ஓட்டத்திலே ஒரு இலக்கு இருக்க வேண்டும். இலக்கு இல்லாதவர்கள் பல விதத்திலே இடர்பட்டு போகிறார்கள். இலக்கை நோக்கி தொடரும்படிக்காக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். எவருடைய வாழ்க்கையில இலக்கு இருக்கிறதோ, எவர்களுடைய வாழ்க்கையில தரிசனம் இருக்கிறதோ, எவருடைய வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கிறதோ, நிச்சயமாக அவர்கள் அந்த இலக்கை அடையும்படிக்காக அவர்கள் ஓடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஏன்னா பந்தய சாலையில எல்லாரும் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ மாத்திரமல்ல, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவ அல்லாதவர்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் பெறத்தக்கதாக ஓடும்படிக்காக ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய ஓட்டத்தை குறித்து நாம் சற்று கவனமாக இருக்கும்படிக்காக கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய ஓட்டம் இலக்கை நோக்கி ஓடுகிறோமா, ஆண்டவரை நோக்கி ஓடுகிறோமா, இல்லாவிட்டு இந்த உலக காரியங்களை நோக்கி ஓடுகிறோமா, இல்ல நம்முடைய சுய காரியங்களை நோக்கி ஓடுகிறோமா, எதற்காக ஓடி முடிக்க போகிறோம்,
நம்மை முடிவை யார் அங்கீகரிக்க போகிறார்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 65:11 வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுகிற ஆண்டவர். அப்படியானால் நாங்கள் முடிக்கும் போது நிச்சயமாக அந்த கிரீடத்தை பெறுகிறவர்களாக முடிப்போமா? அதனால் தான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், ஜெயமுள்ள ஓட்டம் ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டத்திலே ஒரு ஜெயம் இருக்க வேண்டும், இலக்கு இருக்க வேண்டும். நம்முடைய இலக்கு எது? நித்திய ஜீவனை பற்றி பிடிக்க வேண்டும். நித்திய ஜீவனை மறந்து நம்முடைய வாழ்க்கையில ஓடக்கூடாது. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில உலக ஆசைகளை நோக்கி ஓட பார்க்கிறோம். மற்றவர்களை போல நாங்களும் விதமான உலக வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லி ஓட பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில, விசேஷமாக ஊழியர்கள் வாழ்க்கையில் அதை விரும்புவது கிடையாது. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நித்திய ஜீவனை பற்றி பிடித்து கொண்டு ஓடும்படிக்காக கர்த்தராகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் தான் இந்த பந்தய சாலையிலே ஓடிக்கொண்டிருக்கிற நாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படிக்காக அந்த சர்வ வல்ல தேவன் நம்மை அழைத்தவராய் இருக்கிறார். நமக்கு முன்பதாக பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறையெல்லாம் நிறைவாக்குவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய பெரிதான ஆசீர்வாதம் நமக்கு கொடுந்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன். ஆதலால் எங்களுக்கு வேண்டிய ஒரே ஒரு இலக்கு, நான் நித்திய ஜீவனை பெற வேண்டும். நித்திய காலமாய் சதா காலமாக அவரோடு கூட என் வாழ்க்கை இருக்க வேண்டும். 1994 நான் சுவிஸ் பட்டணத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். நான் ஒரு புது சமயத்திலிருந்து வந்தாலும் நான் தேவ பக்தி உள்ளவனாக அந்த சமயத்திலே வளர்க்கப்பட்டவனாக காணப்பட்டேன். அந்த நாட்களிலே சுவிஸ் பட்டணத்தில் எனக்கு சரியான விசா இல்லை. அதனால நான் போராடி கொண்டிருக்கிற வேளையில என்னுடைய வாழ்க்கையை நான் மாய்த்து விடலாமா, முடித்து விடலாமா என்கிற அந்த நோக்கத்தோடு நான் இருக்கும் போது ஒரு சகோதரன், ஒரு கிறிஸ்தவ சகோதரன் வந்து தேவனுடைய அன்பை சொன்னார். அப்பொழுது நான், கிறிஸ்தவர்களுக்கு இயேசு இருக்கிறார், எங்களுக்கு பலவிதமான தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த வேதத்துல எல்லாம் அதை குறித்து போடப்பட்டிருக்கிறது, இந்த வேதத்தை படித்து பாருங்கள், இயேசு ஆர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உங்களுக்கு சரியான நன்மை கிடைக்கும் என்று சொல்லி. அப்படியானால் அந்த இயேசுவை அறியும் மூலமாக வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைக்குமா இருந்தால் நான் அறிய ஆரம்பித்தேன். ஒரு வேதத்தை வாங்கி அதை படிக்க ஆரம்பித்த போது கர்த்தரின் மனக்கங்களை திறந்தார். தீத்து 3:3 சொல்கிறது, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி அதை குறித்ததான நம்பிக்கையும் தேவ பக்தியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சத்தியத்தை அறியும் போது தேவன் அதை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு எல்லாருக்கும் என் வாழ்க்கையில கூட தேவ பக்தி இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா சத்தியத்தை அறிகிற அறிவில்லை. எப்பொழுது சத்தியத்தை நான் அறிய என்னை ஒப்பு கொடுத்தனோ சத்தியம் என்னை விடுதலை ஆக்கிட்டது, மரண பயம் என்னை விடுதலை ஆக்கிட்டது. என்னை எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு கர்த்தர் தாமே நல்ல ஒரு வேலையை கொடுத்தார், நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுத்து நிறைய சம்பாதிக்கும்படிக்காக ஆண்டவர் செய்தார். ஏன் ஆண்டவருடைய நோக்கம் இந்த கொஞ்ச காலத்திலே அவருடைய பிள்ளைகள் சிறந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காக. அதோடு மாத்திரமல்ல, அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நம்முடைய இலக்கு நித்திய ஜீவன், அதை ஒரு நாளும் நாங்கள் மறந்து விடக்கூடாது. அதனால்தான் அப்போ சிலங்க பவு சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனான என்று எண்ணாமல் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையாய் தொடரும்படிக்காக, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் ஓட வேண்டும். அப்படியானால் நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 2 Timothy 4:7 சொல்லுகிறது, போராட்ட நிறைந்த ஓட்டம், நல்ல போராட்டத்தை போராடினேன். யாரெல்லாம் இந்த உலகத்திலே இந்த கொஞ்ச காலம் கர்த்தருக்காக போராடுகிறார்களோ, தங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக நல்ல போராட்டத்தை போராடுகிறார்களோ, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து நல்ல ஜெயமுள்ள ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சமத்த வாழ்க்கை கிடையாது, அது எப்பொழுதுமே ஆண்டவரோடு நடக்கிற வாழ்க்கை. இயேசு எவ்விதமாக செபித்தாரோ, இயேசு விதமாக தன்னுடைய வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக காண்பித்தாரோ, அவ்விதமான நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுகிற வேளையில தான்
இந்த போராட்டம் ஜெயமாக அமையும். இந்த போராட்டத்திலே நாங்கள் ஜெயம் பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். நாங்கள் போராடிட்டு தோல்வி அடைந்தவர்களாக காணக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் நல்ல போராட்டம், அப்படியான நல்ல போராட்டத்தை போராட, நல்ல ஓட்டத்தை ஓட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுக்கும் வேதம் சொல்லுகிறது. நாங்கள் பார்ப்போமானால் எபிரேய புஸ்தகம் 12:12 சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பாரமான யாவையும் களைந்து விட்டு ஓட வேண்டும். நம்மை சுற்றி பலவிதமான பாரங்கள் இருக்கிறது. இனி இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், கொரோனா என்கிற ஒரு பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற வேளையில தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதை குறித்ததான எந்த பாரமும் இல்லாதபடிக்கு கர்த்தர் என் கேடகமாக இருக்கிறார், கர்த்தரின் பலனாக இருக்கிறார், கர்த்தரின் நம்பிக்கையாக இருக்கிறார், கர்த்தரின் இரட்சகராக இருக்கிறார், கர்த்தரை என் கண்மலையாக இருக்கிறார், கர்த்தரை எனக்கு எல்லாவற்றிலும் பாதுகாப்பு கொடுக்க என் அவர் முடியை கூட எண்ணி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கும் போது பாரங்கள் எல்லாம் நம்மை விட்டு கலைந்து போய்விடும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பாரத்தோடு ஓடி சாதிக்க முடியாது, பயத்தோடு ஓடி சாதிக்க முடியாது. நாம் ஓடுகிற ஓட்டத்துல இயேசு நம்மோடு கூட இருப்பாரானால் எல்லா பாரங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து களைந்து விட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் அகற்றி விடுகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, அன்பவரை இயேசுவை அறிந்து கொண்ட பிற்பாடு நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி பரம பிதா விரும்புகிறார். காரணமே அகில உலகத்தை படைத்த ஆண்டவர் தம்மை யாருண்டு அவ்வளவாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த சத்தியத்தை அறிந்த பிற்பாடும் நாம் துக்கத்தோடு, வேதனையோடு, போராட்டத்தோடு, எல்லாவிட மனச்சஞ்சத்தோடு, எல்லாவித சந்தேகத்தோடு வாழ்வதை தேவன் ஒரு நாளும் விரும்புவது கிடையாது. அவர் மேல உண்மையான நம்பிக்கை இருக்க வேண்டும், உண்மையான பற்றுதல் இருக்க வேண்டும். அருமையான ஜனமே, உங்களுக்கு ஒரு சாட்சியை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். 2009 கடைசி யுத்தத்தின் போது கூட நான் அவ்வளவாக பாதிக்கப்பட்டிருந்தோம், ஆனாலும் கர்த்தர் கரம் இருந்தபடியினாலே எல்லா யுத்தத்துக்கும் என்னை தப்பிவித்தார். அது மாத்திரமல்ல, குடும்பத்தை தப்பிவித்தார். கர்த்தராய் ஆண்டவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார், அவர் உண்மை உள்ள கர்த்தராய் இருக்கிறார். 1997 நான் ரூமில் சுவிஸ் நாட்டிலே செபித்துக் கொண்டிருக்கிற வேளையில அவரே நேரடியாக எனக்கு தரிசனமாகி நானே வழியும் சத்தியமும் வாரத்திலும் பரலோக பிதா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவனை அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அருமையான தேவ ஜனங்களை, இன்னும் கர்த்தரில் நம்பிக்கையா இருங்க. தம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவனை அவர் பூரண சமாதானத்தோடு காத்து நடத்துகிற ஒரு மாபெரும் தெய்வம் நமக்கு இருக்கிறபடியினாலே நம்முடைய பாரங்கள் எல்லாம் கர்த்தர் மேல வைத்து விடுவோம். வரப்போற 2021 அநேக பாரங்கள், போராட்டங்கள், பலவித சூழ்நிலைகள், பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்தில் வெளிப்பட்டாலும் எங்கள் ஆண்டவராகிய மேற்பர் நம்மோடு கூட இருந்து, ஒவ்வொருவோடு கூட இருந்து, உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு வேலை தளத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, எல்லாவற்றிலும் அந்த பரம பிதா இருந்து உங்களை நடத்துவதற்காக நம்முடைய கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரல் நாம் அல்ல, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். எப்பொழுது உலக தோற்ற முதலே இந்த வானம் பூமி யாவும் உண்டாவதற்கு முன்பதாகவே தேவன் பரலோகத்திலே அவருடைய சிந்தையில நாங்கள் இருந்தபடியினாலே இன்று நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அநேகரை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆதலால எதிர்காலத்தை குறித்துதான எந்த பாரமும் வைக்காதபடிக்கு அதையெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுவார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே யெகோவா தெய்வத்தை இயேசுவை போக்கஸ் பண்ணும் போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், தடைகள் எல்லாம் நீக்கப்படுகிறவராய் இருக்கிறார். அதனால் தான் ஆண்டவராகிய தேவன் அதிக கிருபையை கொடுக்கிறார். கிருபை எதற்காக கொடுக்கிறார்? இன்று உன்னால முடியாத காரியத்தை நாளைக்கு, நாளை மறுநாள் ஆண்டவர் எல்லாவற்றையும் இலகுவாக மாற்றி கொடுப்பதற்காகவே நமக்கு கிருபை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த பாரமா இருக்கலாம், அடுத்த ஆண்டு என்ன செய்ய போகிறேன், இந்த ஆண்டுல இதெல்லாம் நடக்கவில்லையே, நான் எதிர்பார்த்த காரியம் எல்லாம் நடக்கவில்லையேன்னு சொல்லி வாழ்க்கையில் ஆங்கலாய்ப்பு இருக்கலாம், வேதனை இருக்கலாம், பாரத்தோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா பாரங்களை களைந்து விட்டு
அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவர் மேல விசுவாசமாயிரு, அவரை உன் வாழ்க்கையில உறுதியாய் பற்றிக்கொள். இன்று ராத்திரி கூட கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் இந்த நல்ல ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு வாழுகிற நல்ல நெருங்கிய வாழ்க்கையா இருக்க வேண்டும். நான் அநேக நேரங்களில் எங்களை சபைக்கு சொல்லுவேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், இயேசுவை மூச்சு காற்று என் மேல் படுகிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கும்படிக்காக நான் விரும்புகிறேன். ஆப்பிரியமானவர்களே, இயேசுவின் மூச்சு காற்று நம் அருகிலே நமக்கு படும்போது நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்ட கர்த்தராகிய தேவன் கொண்டு வருவார், செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது அந்த தேவன் நிச்சயமாக பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொண்டு வருவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மீண்டுமாக அங்கே வசனம் சொல்லப்படுகிறது, எவையெல்லாம் பாரம் யோபு சொல்லுகிறான், மனச்சஞ்சலம் பாரம் அன்று சொல்லுகிறார், வீணான மனச்சஞ்சலம், வீணான கவலை, வீண் கவலைகள் அன்று சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே, இந்தந்த பாடு அதனதன் நாளுக்கு அந்தந்த பாடு போதும். கர்த்தர் இந்த நேற்று ஆண்டவர் நம்மை அழகாக நடத்தி இருந்தால் இன்று நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாளை ஒரு நாளை கர்த்தர் கொடுப்பாரா இருந்தால் அந்த நாளிலும் அந்த சர்வ வல்ல தேவன் உங்களையும் என்னையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் ஆண்டவராய் தேவன் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் அவரே நமக்காக ஆண்டவராய் தேவன் பலியாய் ஒப்பு கொடுத்தார். மனச்சஞ்சலங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடுவோம். ஆண்டவராய் இயேசு லூக்கா 2:21-34 வசனத்தில் சொல்கிறார், உலக கவலைகள், உலகத்திலே நாம் வாழ்வதற்கு கவலைப்படுகிறோம். ஆண்டவராகிய தேவனுக்கு தெரியும், இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம், இந்த உலகத்திலே அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம், இந்த உலகத்துலதான் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம், இந்த உலகத்துலதான் அவர் நம்மை சபையிலே வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லையே, உன்னை கைவிடுவதில்லையே, உன்னை நான் மறப்பதில்லையே. தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? அருமையானவர்களே, தாய் எந்த தாயும் தன் பிள்ளையை மறப்பது கிடையாது. ஆனாலும் அவள் மறந்தாலும், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளவு ஒரு இதான வார்த்தை! யார் சொன்னது? அந்த சர்வ வல்லமுள்ள கடவுள், இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருவராய் பெரிய காரியம் செய்தவர். இன்னும் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பதற்காக அவருடைய எல்லா ஏஞ்சல்ஸும் காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் பரலோகத்திலிருந்து நமக்காக ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தேவன் விரும்புகிறார். ஒருவேளை யுத்தங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சஞ்சலங்கள் வரலாம், இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் கூட வரலாம். வேதம் சொல்லுகிறது, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பும்படிக்காக லூக்கா 21:36 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நான் தப்பும்படிக்காக தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். நமக்கு தெரிந்த ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார் நான் தப்பும்படிக்காக. நாங்கள் தப்புவது மாத்திரமல்ல, மனுஷகுமாருக்கு முன்பதாக நிற்கும்படிக்காக எப்பொழுதும் விழித்திருந்து செபிங்கன்னு சொல்லுகிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே மனச்சஞ்சலங்கள் போக வேண்டும், பாரங்கள் போக வேண்டும், உலக கவலைகள் போக வேண்டும். நீதிமொழிகள் 27:3 சொல்லுகிறது, காரணம் இல்லாத கோபங்கள். அநேக நேரங்களில் நாங்கள் கோபப்படுகளாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு கோபம் என்பதே வரக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. கோபம் நிஷ்டூரம் உள்ளது, கோபத்துடைய விளைவு மரணத்திலே கொண்டு வந்து விடுத்துவிடும். அதனால் நாங்கள் காரணம் இல்லாத கோபத்தோடு வாழ்வதை விட்டு நம்முடைய காரண கர்த்தர் அவரை போல நாங்கள் நேசித்து வாழும் போது இந்த அன்புள்ள இறைவன், இந்த இரக்கமுள்ள இறைவன், இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன், இந்த 2020 பலவிதமான உபத்திரவங்கள் வழியாய் வந்தோம். பல தேசங்களிலே, பல ஊர்களிலே லாக்டவுன், சாப்பாடு இல்லை, எல்லாரும் மறித்து ஓலமான நிலையிலே அநேகர் மறித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருந்து இனி வரப்போற ஆண்டிலும் உன்னை தப்புவிப்பேன், உன்னை தப்புவிப்பேன். நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். உலக தோட்டம் முதல் கர்த்தர் உன்னை தனக்காக தெரிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக கர்த்தர் உன்னையும் என்னையும் உயிரோடு வைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய விருப்பமாய் காணப்படுகிறது. அருமையான தேவ ஜனமே, நாம் ஓட்டம், நம்முடைய ஓட்டம் ஜெயமாக ஓட வேண்டும். நீங்களும் நானும்
பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஓடும்படிக்காக அழைத்திருக்கிறார். இந்த வசனத்தை உங்களுக்காக நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9:25 வசனம் சொல்லுகிறது, இச்சை அடக்கத்தோடு நாம் ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டத்துல இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா நடந்தார். இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும். உலகத்துல இருக்கிற இச்சை, இத்தனை திரளான பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, பாவம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அநேக நேரங்களில் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் பாவம் பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறது. விசுவாச குடும்பங்களோட பாவம் பயங்கரமாய் போராடி கொண்டிருக்குது. எப்ப விழுங்கி விடலாம்? எப்ப அவர்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு விசுவாசத்தை விட்டு விலக செய்து விடலாம் என்று சொல்லி இந்த பாவம் அவ்வளவாக நெருங்கி இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இச்சை அடக்கத்தோடு ஓடு. தேவன் சொல்லுகிறார், முடியாதவைகளை உன்னிடத்தில் கேட்கவில்லை, என்னிடத்தில் கேட்கவில்லை. கர்த்தராகி ஆண்டவர் எவைகளெல்லாம் எங்களால் முடியுமோ, உன்னால முடியுமோ, உன்னால எவைகளெல்லாம் மேற்கொள்ள முடியுமோ அவைகளை செய்யும்படிக்காக ஆண்டவராகி தேவனை விரும்புகிறார். அதனால் சொல்லுகிறார், இச்சை அடக்கத்தோடு நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே பலவிதமான பாவங்களிலே விழுந்து விடுகிறார்கள், பலவிதமான இச்சைகளிலே விழுந்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் துடிக்கிறவராக, ஏன் நான் இவர்களை ஆதரிக்க மாட்டேனா, ஏன் நான் இவர்களை காப்பாற்ற மாட்டேனா, ஏன் நான் இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேனா, இவர்களை ஆபத்திலிருந்தும் போராட்டத்தில் நான் விடுவிக்க மாட்டேனா, நான் அல்லவா கர்த்தர். அவர் சொல்லுகிற மோசேக்கு, நான் நானாகவே இருக்கிறேன், எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிற அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாரானால் எந்த நிலையிலும் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். காரணமே ஆண்டவர் நம்மை அழைத்தது பரிசுத்தத்துக்கு, அவருடைய பரிசுத்தத்துக்கு. அதெல்லாம் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் இருக்கும்படிக்காக அநேக நேரங்களிலே இச்சைகளிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். ஆண்டவராய் தேவன் அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாக நம்ம ஒவ்வொருவருக்கும் உங்கள் அனைவருக்கும் கர்த்தராய் ஆண்டவர் கிருபை செய்யும்படிக்காக தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இச்சையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொல்லி அந்த இச்சை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஜெயமுள்ள ஓட்டத்தை ஓடும்படிக்காக தேவன் அழைத்திருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பியே, தங்கச்சியே, ஆண்டவராகிய தேவன் உன்னை குறித்து ஒரு நல்ல சித்தம் வச்சிருக்கிறார், நல்ல நோக்கம் வைத்திருக்கிற அப்படி பிளான் உன்னை குறித்து சக்சஸ் ஆ இருக்கிறது. இந்த அநேக தங்களுடைய வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அல்ல ஒரு ஸ்டார்டிங் நன்றா இருக்கிறது, ஆனா பினிஷிங் அது முடிவு வந்து ரொம்ப கவலையா இருக்கிறது. ஓட்டத்தை ஜெயமாக ஓடுகிற வாழ்க்கையிலே இயேசுவும் நம்மோடு கூட ஓடி வருகிறார். ஒருவேளை நாம தடைக்கு விழும்போது கத்த நின்று நம்மை தூக்கி எடுத்து மறுபடி விழாதபடிக்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஓடுகிற யானைக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனை பெரிய பலசாலிதான், பெரிய மிருகம்தான், ஆனா ஓடிக்கொண்டிருக்கிற யானைக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. எப்பொழுது யானை படுத்து விடுகிறதோ, எப்பொழுது யானை நின்று விடுகிறதோ, ஒரு சின்ன எறும்பு கட்டெறும்பு போதும் அதை அடித்துக் கொள்வதற்கு, அதனுடைய அந்த மூக்கு துவாரத்துக்குள்ளாக போய் அது தன்னையே மாய்த்து கொள்ளத்தக்கதாக ஒரு சின்ன கட்டெறும்பு அதை மாய்த்து விடும். அருமையான தேவ சனமே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இச்சை அடக்கத்தோடு ஓடும் போது எந்த பாவம், எந்த சாபம், உலகத்திற்கிற எந்த பொல்லாத காரியமோ நம்மை வெளுத்த முடியாது. தேவன் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஓட வேண்டும், அதிகாலையில நம்முடைய வாழ்க்கையை ஓட வேண்டும். ஏன் அதிகாலையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தட்டி எழுப்பி அதிகாலையில செபிக்கும்படிக்காக விரும்புகிறார்? ஏன் சுயத்துக்கு செத்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும், சுயத்துக்கு முற்று முழுதுமாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து ஆண்டவராய் தேவனுடைய வசனத்தின்படி அதிகாலையில ஆண்டவராய் தேவன் எழுப்பும் போது எழுந்து பாதத்துல இருந்து அவருடைய முகத்தை தேடி அவருடைய பிரசன்னத்துல மூழ்கி இருக்கும் போது எல்லா விதமான இச்சை அடக்கத்தோடு ஓடக்கத்தக்கதாக ஜெயமுள்ள ஓட்டத்தை ஓட கர்த்தராய் ஆண்டவராய் தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனால் பிரியமான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மேகம் போன்ற திரளான சாட்சியர் இருக்கிறது. நாம் ஓடுகிற ஓட்டத்திலே வாரங்கள் எல்லாம் கலைந்து விடுவோம். நல்ல தேவன் நமக்கு முன்பதாக இருக்கிறார், நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். நான் ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்காக தேவன் விரும்புகிறார். அதனால் அருமையான சத்தியத்தை கேட்கிற, வார்த்தையை கேட்கிற, இந்த வசனத்தின்படி வாழ விரும்புகிற ஒவ்வொருவரையும்
பிதாவாகிய தேவன் அபிர்தமாக ஆசீர்வதித்து முடிவிலே அவருடைய மகிமையிலே தேவனுடைய மகிமையிலே நான் நிற்கத்தக்கதாக தேவன் எங்களை மகிமையில் மகிமைப்படுத்தி மறுரூபப்படுத்துகிறபடினாலே அந்த மகிமைக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக நாம் ஓட்டத்தில் ஜெயம் பெறுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொருவருக்காக நான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை சிறப்பாய் இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து இந்த ஆண்டிலே நிறைவான சமாதானத்தை, இந்த நிறைவான ஓட்டத்தை, இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்க கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த ஆண்டிலே நீங்கள் கர்த்தருக்காக பண்ணின பொருத்தனைகளிலே ஏதாவது குறைபாடு இருந்தால், ஏதாவது அங்கு தாமதம் இருந்தால், நீங்கள் அதை சரிப்படுத்திக் கொள்ளும் போது அந்த பரமபிதா எல்லாவற்றையும் பூரணப்படுத்தி இந்த ஆண்டை சம்பூரணமாக உங்களுக்கு ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை செய்கிறவராயிருக்கிறார். ஜெயமுள்ள கர்த்தர் இருக்கிறார், வெற்றி சிறந்த கர்த்தர் இருக்கிறார். சிலுவையிலே தோற்று போன சாத்திரம் மாத்திரமல்ல, உலகத்திற்கிற அத்தனை வியாதியும் தோற்று போனது, அத்தனை மரண ஊழங்களும் தோற்று போனது, சிலுவையிலே தோற்று போனது. ஆண்டவராகிய தேவனுடைய அந்த ஜெயம், மரணத்தை தோற்கடித்த ஆண்டவர், பாதாளத்தை தோற்கடித்த ஆண்டவர் இன்னும் ஜெய கிறிஸ்துவாக மீண்டும் வரப்போகிறபடினாலே அந்த ராஜாவை சந்திப்பதற்கு ஜெயமாய் ஓடுவோம். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மிக அருமையான ஒரு சவால் தருகிறதான ஒரு வார்த்தையை நீங்க கொடுத்தீங்க. அன்னுடைய நாம் மையப்படுவதாக. நீங்க அநேகர் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சொகுசான ஒரு சமாதானமுள்ள ஒரு இணக்கமான ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம், பிரச்சனையே நம்முடைய வாழ்க்கையில இல்லாது அப்படின்னு சொல்லி நீங்க அநேகர் போதித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த காலகட்டத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை சரியாய் போதிக்க வேண்டிய மிக அவசியமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சவால் உள்ள செய்தியை நமக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் நம்பிக்கை தரக்கூடிய செய்தியாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நிச்சயமா நமக்கு ஜெயம் தருவார் என்கிற ஒரு வார்த்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. அநேகருக்கு பிரயோஜனம் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அநேகர் அநேகருடைய வாழ்க்கையில தொடப்படக்கூடியதாக, அநேகருடைய வாழ்க்கையில தேவன் நம்பிக்கை தருகிறவா இருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொருக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் உங்களை ஜெபித்து முடிக்க போறோம். பிலமோன் ராஜா, பிலமோன் அவங்க நீங்க ஒவ்வொருக்காக நாம் ஜெபிப்போம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவர்களுக்கு அவருக்கு ஜெபித்து நீங்க ஆசீர்வாதம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, அதிகமான நேசிக்கிற உன்னதமான கடவுளே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டவரே லைஃப் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட அன்பு போதகர் ராபின்சனுக்காக, வழிநடத்தின அன்பு போதகர் ஸ்டீபனுக்காக, குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, பரலோக பிதாவே, பரலோகத்திலிருந்து பார்க்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்க எடுத்த உன்னதமான நோக்கமும் திட்டமாக இருக்கிற ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் தங்குவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோடு ஒரு வேதனையும் கூட்டாத ஆண்டவர். ஆண்டவரே, கொரோனா வியாதினாலே அநேகர் ஆண்டவரை பயந்து போயிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் ஆண்டவர் அவையெல்லாவற்றை மேற்கொண்டு மரணத்தை ஜெயித்தபடினாலே ஒவ்வொரு வேளும் ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அபிர்தமாக இந்த ஆண்டில் ஆசீர்வதித்த ஆண்டவர் வரப்போது 2021 ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை கட்டளிவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதனால இணைந்த பாஸ்டர் பிலமோன் அவர்களுக்கும், அது துதியார நடத்தின பாஸ்டர் ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஊழியங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமா இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்லேயே உங்களுக்கு என்னுடைய விசேஷித்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தொடர்ந்து இணைந்துருங்க. அடிக்கடி இப்படிப்பட்ட லைவ்ல வந்து இப்படிப்பட்ட உற்சாகமான வார்த்தைகளை நீங்கள் வழங்கும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்க மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நீங்க இவர்களுக்கு இந்த ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் பிலமோன் அவங்க சிலோன்ல மிக நெருக்கத்தின் நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, ஆனாலும் கத்தர் அபிரதமாய் ஊழியத்தை நடத்தி கொண்டு வருது. அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய ஊழிய ஸ்தலத்திலே கத்தர் எல்லா காரியங்களும் கத்தர் வாய்க்க பண்ண முடியாய், கத்தர் அற்புதமாய் செய்ய முடியாது. அதுபோல ஃபர்ஸ்ட் ஸ்டீபன் ராஜ் அவங்க சத்தியமங்கலத்தில் ஊழிய செய்து வர்றாங்க, அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய ஊழியங்களை கத்தர் ஆஸ்வதிக்க முடியாக. தேவன் அவருடைய ஆஸ்வதி. தேங்க்யூ பிரைஸ்ல பாஸ்டர். மீண்டும் நாம் நாளை நிகழ்ச்சியை சந்திப்போம். உங்களை ஆஸ்வதிப்பார்கள்.
ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.